வெல்கம் டு தமிழ் ஹோமியோபத்ஸ். இந்த வீடியோவில் அசிடிட்டி பற்றி பார்க்கலாம். அசிடிட்டினா நெஞ்சரிச்சல். நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட் எப்போ ஸ்டமக்குக்கு மேலே வருதோ அப்போ நெஞ்சரிச்சல் வரும். சம்டைம்ஸ் பெயின் கூட இருக்கும். அசிடிட்டி வர ரீசன்ஸ் என்னெல்லாம்னா, ஸ்மோக் பண்ணுறது, அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறது, சாப்பிட்டதும் போய் தூங்குறது, காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கிறது, கார்பனேட்டட் திங்ஸ் அதிகமாக குடிக்கிறது, கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபுட் சாப்பிட்றது, இப்படி நிறைய ரீசன்ஸ்னால அசிடிட்டி வரும். முக்கியமாக ஆஸ்பிரின், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அதோட சைடு எஃபெக்டாக கூட அசிடிட்டி வரும். அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா, அதிகமான காரம், அதிகமான சால்ட், கேபேஜ், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, அசிடிக் ஃப்ரூட்ஸ், ஆனியன், பெப்பர், இம்பார்ட்டண்ட்டாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸஸ், ஆப்பிள், பனானா, ஃப்ரெஷ் கோகனட், கேரட், நட்ஸ், வாட்டர்மெலான் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அசிடிட்டி வராது. தென் ஹோம் ரெமிடிஸை பற்றி பார்க்கலாம். சில் பண்ண மில்க் சாப்பிடலாம், கேரட் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், பைனாப்பிளில் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி சாப்பிடலாம், லைம் ஜூஸ் குடிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணால் அசிடிட்டி சரியாகிடும். நெக்ஸ்ட், ரெக்கரண்டாக அசிடிட்டி வந்துச்சுன்னா ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹோமியோவில் லைக்கோபோடியம், சல்ஃபர், நேட்ரம்ஃபாஸ், அர்சனிக்கம் ஆல்பம் இப்படி நிறைய ரெமெடிஸ் இருக்குது. செல்ஃபா மெடிசன் எடுத்துக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.